தேனி அருகே மனைவி மீது சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டு இளைஞரை நள்ளிரவில் வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். மாரியம்மன் கோவில் பட்டியைச் சேர்ந்த பால் வியாபாரி ஜெகதீஷ் என்பவர் தமது மனைவி மீனாவுக்கும் பக்கத்து வீட்டு இளைஞர் விக்ரமுக்கும் தகாத உறவு இருப்பதாக சந்தேகப்பட்டு அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் கத்தியுடன் விக்ரம் வீட்டிற்கு சென்ற ஜெகதீஷ் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து ஒன்றும் தெரியாதது போல் படுத்து தூங்கியுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஜெகதீஷிடம் விசாரித்த போது கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். பட்டுக்கு பெயர் போன திருபுவனத்தில் நடந்த பழைய பட்டுப்புடவைகள் கண்காட்சியில் 20 முதல் 60 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட பழைய பட்டுப்புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. திருபுவனம் பட்டு கூட்டுறவு சங்கம் சார்பில் பட்டுப்புடவைகளை பராமரிப்பது குறித்தும் பழைய டிசைன்களை இளம் தலைமுறையினர் எடுத்துச் செல்லும் வகையிலும் இந்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் 20 ஆண்டுகளுக்கு முன் இச்சங்கத்தில் பட்டுப்புடவை வாங்கிய வாடிக்கையாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட பழைய பட்டுப்புடவைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. 60 ஆண்டுகளுக்கு முன் நெய்யப்பட்ட புடவையில் சர்வ மதங்களை ஒருங்கிணைத்தும் சுவாமி படங்கள், குழந்தைகள், மனித உருவங்களும் இடம்பெற்றிருந்தன.